இந்த வீக்ல இருந்து எல்லா ஃப்ரைடேவும் ரெண்டு மூவி ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். தமிழ் படங்கள் மட்டும் இல்லாம எல்லா லாங்குவேஜ் படங்கள்லயும் பெஸ்டான படங்களா தேர்ந்தெடுத்து அதை ஃப்ரைடே மூவி ரெக்கமெண்டேஷன் ஒரு செக்மெண்ட் மாதிரி அப்லோட் பண்ணலான் இருக்கேன். எல்லா வாரமும் ஃப்ரைடே ஈவினிங் ஷார்ப்பா 5 மணிக்கு இந்த வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிரும். சோ இந்த வாரம் என் சஜஷன்ல இருக்க ரெண்டு படங்கள் என்னங்கறத பாத்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மூவி என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி ஜாங்கோ அன்சைன்ட். What's your name? ஜாங்கோ. டைட்டில படிக்கும்போது டிஜாங்கோ அன்சைன்டுங்கிற மாதிரி இருக்கும், ஆனா டி சைலண்ட்ங்கிறதால ஜாங்கோ அன்சைன்டுங்கிறது தான் படத்தோட டைட்டில். இந்த படத்தோட ஹீரோ பேர் தான் ஜாங்கோ. உங்களுக்கு அசுரன் மாதிரி வெறித்தனமான ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்தை போய் பாருங்க. அசுரன் இன்டர்வல்ல தனுஷ் போய் எல்லாத்தையும் வெட்டி சாய்ப்பார்ல, அந்த சீன் மாதிரி இந்த படத்துல ஒரு 7-8 சீன் இருக்கு. பாக்குற நமக்கே வெறி ஏத்துற மாதிரி அந்த சீன்ஸ் இருக்கும். வெள்ளக்காரங்க கருப்பர்களை அடிமைப்படுத்திருந்த டைம் பீரியட்ல நடக்கிற கதை இது. ஹீரோவும் ஒரு பிளாக் அமெரிக்கன் தான். அவரோட இன்ட்ரோ சீன்லயே அவரோட முதுக காட்டுவாங்க. அவரோட முதுகுல ஃபுல்லா சவுக்கடி வாங்கின காயங்கள் இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் கல்ட் பிலிம்ஸ் எடுக்கிறதுல வேர்ல்டுலே நம்பர் ஒன் டைரக்டர்னு சொல்லலாம், நம்ம குவென்டின் டாரண்டினோ. அப்புறம் இந்த படத்தோட வில்லன் லியோனார்டோ டிகாப்ரியோ. சந்தையில எப்படி ஆடு மாடு வாங்குவோமோ அதே மாதிரி சில கருப்பினத்து மக்களையும் சந்தையில இருந்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து சங்கிலியில கட்டி ரெண்டு வெள்ளக்காரங்க இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுதான் படத்தோட ஃபர்ஸ்ட் சீன். அந்த கூட்டத்துல தான் ஹீரோவும் அடிமையா இருப்பாரு. இவங்க போயிட்டு இருக்க வழியில கிங்ஸ் கல்ஸ்னு ஒருத்தர் வருவாரு. அவர்தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு கூட சொல்லலாம். அவரு ஜாங்கோவை தேடி தான் வந்திருப்பாரு. அங்க இருந்த ரெண்டு வெள்ளையர்களையும் சுட்டுட்டு ஜாங்கோவை கட்டி போட்டிருக்க அந்த சங்கிலியை உடச்சி அவரை ரிலீஸ் பண்ணுவாரு. இந்த மூமெண்ட் தான் படத்தோட டைட்டிலா வச்சிருப்பாங்க, ஜாங்கோ அன்சைன்ட்னு. இந்த மூமெண்ட் வரைக்கும் ஜாங்கோ சர்க்கஸ்ல இருக்கிற ஒரு சிங்கமா இருந்தவரு. அவரோட விலங்க உடைச்சதுக்கு அப்புறம் காட்டுல இருக்கிற சிங்கமா மாறிடுவாரு. படம் ஃபுல்லாவே வெள்ளக்காரங்களை வேட்டையாடுவாரு. ஜாங்கோவோட ஒய்ஃபும் அடிமையா தான் இருப்பாங்க. கிங் கூட சேர்ந்து அவர் ஒய்ஃபை தேடி அவங்களை எப்படி காப்பாத்தினாரு அப்படிங்கறது தான் அந்த படத்தோட மெயின் பிளாட். போற வழியில எங்கெல்லாம் அடிமைத்தனத்தை பாக்குறாரோ அங்கெல்லாம் ஹீரோ அசுரன் மாதிரி சவுக் எடுத்து அவங்களை வெளுத்துருவாரு. கடைசியா டிகாப்ரியோ கிட்ட தான் ஜாங்கோவோட ஒய்ஃப் இருப்பாங்க. டிகாப்ரியோ இந்த படத்துல ஒரு ரூத்லெஸ்ஸான வில்லனா நடிச்சிருப்பாரு. அவரை சுத்தி பல பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. வெள்ளையர்கள்லயே ரொம்ப பவரான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி அவரை காமிச்சிருப்பாங்க. அவர்கிட்ட நெருங்கறதே கஷ்டம் அப்படிங்கிற நிலைமையில ஹீரோவும் கிங்கும் எப்படி நெருங்கினாங்க, அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க ஒரு ஒய்ஃபை எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி. ஜாங்கோ கிட்டத்தட்ட ஒரு 100 வெள்ளையர்களை இந்த படத்துல கொண்டிருப்பாரு. கன்ல மட்டும்தான் எல்லாத்தையும் கொல்லுவாரு. அதுதான் இந்த டைரக்டரோட ஸ்டைலும் கூட. ஜாங்கோ கிங் ரெண்டு பேரும் யூஸ் பண்ற கன்ஸ் எல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லான கன்ஸா இருக்கும். புல்லட் உடம்புல பட்ட உடனே ரத்தம் தெரிக்கும். அவங்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் செதறி கொடூரமா தான் எல்லாரும் சாவாங்க. இந்த படத்துல பிளாக் ரேசிசம் பத்தியும் ரொம்ப ஆழமா காமிச்சிருப்பாங்க. அவங்க எவ்வளவு கொடுமைகள் அனுபவிச்சாங்க. காலங்காலமா அடிமையா வச்சிருக்க ஒருத்தன் கையில கன் கிடைச்சி அவன் திருப்பி அடிக்கணும்னு நினைச்சா என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் இந்த படத்துல ரொம்பவே வெறித்தனமா காமிச்சிருப்பாங்க. சோ இந்த படம் ஒரு கல்ட்டான படம். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. யாராவது இந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஒரு வேற லெவல் ஃபீல் கொடுக்கும். இந்த வீக்கோட ரெண்டாவது படமா நான் சஜஸ்ட் பண்ண போறது நம்ம திருஷ்யம் படத்து டைரக்டர் ஜீது ஜோசப்போட நேரு. I am not confident anymore. இந்த படத்துல மோகன்லால் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இது ஒரு கோட் டிராமா பிலிம். கண்ணு தெரியாத பொண்ணை ஒரு பணக்கார வீட்டு பையன் கற்பழிச்சிருவான். அந்த பொண்ணு ஸ்கல்ச்சர் செய்யறதெல்லாம் எக்ஸ்பர்ட்டா இருக்கும். தன்னை ரேப் பண்ணது யாருன்னே தெரியாத நிலைமையில இருக்க அந்த பொண்ணு கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆதாரம் அவன் முகத்தை அந்த பொண்ணு சிலையா செஞ்சு வச்சிருக்கோம். இந்த ஆதாரத்தை போலீஸும் ஏத்துக்க மாட்டாங்க, கோர்ட்டும் ஏத்துக்க மாட்டாங்க. எந்த லாயருமே இந்த கேஸை எடுத்து வாதாடவும் ரெடியா இல்ல. அந்த டைம்ல தான் இந்த கேஸை வாதாட மோகன்லால் கூப்பிடுறாங்க. நான் போர்த்தொழில் ரிவ்யூலேயே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி த்ரில்லர் படங்கள் எல்லாம் ஒரே கான்செப்டை தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட் தான் நமக்கு தேவைன்னு சொல்லி முன்னாடி போலீஸா இருந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால போலீஸ் வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்கு புறமா சரக்கு அடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்க ஒரு போலீஸை கூட்டிட்டு வந்து இந்த கேஸை நீ தான்ப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவரும் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லுவாரு. அப்புறம் இந்த கேஸ்ல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவர் இந்த கேஸ்க்குள்ள கொண்டு வந்துடும். அதே கான்செப்டை தான் இந்த படத்துலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. மோகன்லால் இந்த கேஸை எடுத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பாரு. கடைசியா அந்த பொண்ணோட நிலைமை பார்த்து ஒத்துக்குவாரு. பட் அவர் ஒத்துக்கிற சீனை நல்லாவே எமோஷனா எடுத்திருப்பாங்க. காலம் ஒரே சாட்சியோ. இந்த படத்தோட ஹைலைட்டே ஹீரோயினோட கேரக்டர் தான். தனக்கு அந்த கொடுமையை பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி படம் ஃபுல்லா அவங்களும் போராடிக்கிட்டு இருப்பாங்க. அதுலயும் கிளைமேக்ஸ்லாம் அவங்கள உடைக்கிற மாதிரி ஆப்போசிட் வக்கீல் பேசுவாரு. அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தப்பு பண்ணவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுவாங்க. அந்த சீன்லாம் உண்மையிலே வேற லெவலா இருந்துச்சு. மோகன்லாலோட ஆக்டிங்கும் யதார்த்தமா இருக்கும். லாயர் ரோலுக்கு பக்காவா பொருந்திருந்தாரு. ஒரு சீன்ல அவர் கோர்ட்ல பேசுற ஒரு டைலாக்ஸ் இப்ப பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அந்த சீன் உண்மையிலே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. காலம் மாறிடுச்சு சார், புது தலைமுறையில பெண்கள் அப்படி இல்ல, அவங்க தெளிவா தைரியமா சொல்லுவாங்க. யாரு இந்த படத்துல பிரியாமணியும் அவங்க அப்பாவும் தான் எதிர்த்தரப்பு
வக்கீலா இருப்பாங்க. அவங்க மேலயும் சரி, கற்பழிச்ச அந்த பையன் மேலயும் சரி, படம் ஃபுல்லாவே நமக்கு ஒரு கோபம் வந்துட்டே இருக்கும். அதுலயும் அந்த பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே ஜாமீன் கொடுத்துருவாங்க. கோர்ட்ல வந்து எப்பவுமே திமிரா தான் நிப்பான். அந்த பொண்ணோட வீட்டுக்கே போய் கேஸ வாபஸ் வாங்க, இல்லைன்னா திரும்பவும் வந்து உன்னை ரேப் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி மிரட்டிக்கிட்டு இருப்பான். இந்த நாலு பேர் மூஞ்சிய பார்த்தா ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சோ இந்த படத்தை பத்தி நான் அதிகமா சொல்ல விரும்பல, நீங்களே படம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஹாட் ஸ்டார்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு தரமான கோர்ட் டிராமா பிலிம். சோ மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. As a lawyer, ഈ കേസിന്റെ വിജയ പരാജയങ്ങളെ കുറിച്ച് പറയാൻ ഞാൻ ആളല്ല. ஜாங்கோ அன்சைன்ட், நேரு, இந்த ரெண்டு படங்கள் தான் இந்த வாரம் ஃப்ரைடே மூவி ரெக்கமெண்டேஷன்ல நான் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ற ரெண்டு படங்கள். இந்த ரெண்டு படங்கள் பார்த்தவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒவ்வொரு ஃப்ரைடேவும் டிஃபரெண்டான ஜானர்ல தான் மூவி ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். எல்லா ஜானர்லயுமே நான் ஒரு பெரிய லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த ஜானர்ல மூவி வேணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் அந்த ஜானர்ல இருந்து ஏதாவது ஒரு படங்கள் போட ட்ரை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.